அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஏராளமானவர்கள் விண்ணப்ப படியும் போட்டிருந்தாங்க. அவர்களுடைய வீடுகளுக்கு கணக்கெடுப்புக்காக வேண்டி அதிகாரிகள் வருகை தர இருக்கிறார்கள். ஏராளமானுடைய வீடுகளுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். இன்னும் ஏராளமானுடைய வீடுகளுக்கு இன்னும் வருகை தரவில்லை. யாருடைய வீடுகளுக்கு இன்னும் வருகை தராமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த வீடியோ பார்ப்பீங்க என்று சொன்னால் முழுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு பூர்ண தெளிவு கிடைக்கும். உங்களிடம் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்படும், எவ்வாறான பதில்கள் நீங்கள் கொடுக்கணும், எவ்வாறான பதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிவு செய்யப்படுவீங்க. அதே மாதிரி எவ்வாறான பதில்கள் நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்களுக்கான அசுஸ்ம கொடுப்பனும் கிடைக்காதுங்கிறத நம்ம பின்னால் தெளிவுபடுத்திருக்கிறோம். ஆகவே முழுமையாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் பூர்ண தெளிவு கிடைக்கும். ஹாய் எவ்ரிவான், ஐ ஆம் ஹர்ஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம். பாருங்கள், யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். அசோஸ்மைக்கு ஏராளமானவர்கள் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டத்தில் ஏராளமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மேன்முறையீடு செய்தப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கிறது. அதுலேயும் சிலருக்கு வந்து கொடுப்பனவு கிடைக்காமல் இருக்கிறது. அது என்ன என்ன காரணம்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். என்று சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் எம் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான பதில்களை கொடுக்க முடியாமலுக்கு நம்மளுக்கு போய்விட்டது. அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னு சொன்னால் எமக்கு வேலைப்பழு காரணமாக உங்களுடைய பதில்களை உங்களுடைய கேள்விகளை பார்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆகவே உங்களுக்கான கேள்விகளை உங்களுடைய பதில்களை உங்களுக்கான பதில்களை நான் மிக விரைவில் தர காத்து கொண்டிருக்கிறேன். இனிவரும் காலங்களில் உங்களுக்கான வீடியோக்களை தந்து கொண்டே இருப்பேன். என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் அசுஸ்ம தொடர்பாகவும் சரி, சமூக நல கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் இருக்கிறது நம்மள்கிட்ட. உங்கள்கிட்ட நான் அதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் போட்டவங்க வந்துருச்சு. என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஆறு விதமான கேள்விகள் கேட்கப்படும். அதிலையும் 22 கேள்விகள் உள்ளடங்கப்பட்டு உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே என்ன புள்ளின்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடும். ஏன்னு சொன்னால் முதற்கட்டத்திலேயும் புள்ளிகள் வழங்கப்பட்டு தான் அவர்களுடைய அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கப்பட்டது. நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள், அசுஸ்ம கொடுப்பனவு கிடைச்சவர்களாக இருக்கட்டும் கிடைக்காதவர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏழைங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய குறைஞ்ச வருமானம் நீங்கள் பெறுறீங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கான அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கல. உங்கள்கிட்ட 22 கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் ஆக குறைஞ்சது 12 புள்ளியாக எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு 12 புள்ளி எடுத்தவர்களுக்கு தான் இந்த அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கவீனமாக இருக்கீங்கிறதுக்காக மாத்திரம் உங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனவு தரப்போகிறதும் இல்லை. நீங்கள் குறைஞ்ச வருமானம் எடுக்கீங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனவு தரப்போகிறதும் இல்லை. அல்லது உங்களுக்கு வீடு இல்லைங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனவு தரப்போகிறதும் இல்லை. நீங்கள் எல்லா கேள்விகளுக்குள்ளேயும் ஆக குறைஞ்சது 12 புள்ளி எடுக்கணும். அவ்வாறு 12 புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆக குறைஞ்சது உங்களுக்கு 5000 கொடுப்பனவு கிடைக்கும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்க மாட்டாது. ஆகவே யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்காம நிராகரிக்கப்பட்டிருந்தீங்களோ, நீங்கள் இந்த வீடியோ முழுமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிதாக விண்ணப்பம் போட்டவர்கள் என்ன கேள்வி கேட்கப்படும், எவ்வாறு பதில் கொடுக்கணும்னு சொல்லியும் உங்களுக்கு நான் அதில் கூறியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி விளங்காமல் அறையும் குறையுமாக பதில்களை கொடுத்து மாட்டிக்கொண்டவர்களும் ஏராளமானவர்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறார்கள்ங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னால் வார அதிகாரிகளிடம் நீங்கள் சரியான முறையில் கேள்விகளை உள்வாங்கி உங்களுக்கான பதில்களை நீங்கள் பதில் கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்கலன்னு சொன்னால் அவர்கள் அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள் என்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாங்க, உங்களுக்கான கேள்விகள் என்ன கேட்கப்படும், எவ்வாறு நீங்கள் பதில் கொடுக்கணும், எவ்வாறு பதில் கொடுத்தா உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்கிறத பின்னால் நீங்கள் வார வீடியோவில் உங்களுக்கான புள்ளியே இப்போ இருந்தே நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பனவு கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்போவே தெரிய வரும்னு சொல்லியும் கூறிக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க, தெரிவு அளவுகோள்கள் மற்றும் சுட்டிகள் என்கிற தலைப்பில் சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால் நீங்கள் அசுஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படுறதுக்கான சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் வந்துடுச்சு, எவ்வாறு இருக்கணும்ங்கிறத தான் அவங்க இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு பாருங்கள், குறிப்பாக 6 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். என்ன கேள்விகள், என்ன தலைப்பில் கேட்பாங்கங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி அந்த 6க்குள்ளேயும் 22 வகையாக அதை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் பிரித்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்கள்ட்ட அவங்க கேள்விகளை கேட்பாங்க. இந்த 22லேயும் நீங்கள் ஆக குறைஞ்சது
பன்னெண்டு புள்ளிகள் எடுக்கணும். நான் ஆரம்பத்திலிருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், புள்ளிகள் புள்ளிகள் புள்ளிகள்னு சொல்லி உங்களுக்கு ஏராளமான வீடியோவில் நான் சுட்டி காட்டியிருப்பேன். அதே மாதிரி இந்த 22 கேள்வியிலையும் நீங்கள் 12 புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபா கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு மேலே நீங்கள் புள்ளிகள் எடுப்பீங்கன்னு சொன்னால் 15 அல்லது 13 அல்லது 16 அப்படி புள்ளிகள் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களை புள்ளிக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய கொடுப்பனவுகள் அதிகரித்து கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களே உங்களுக்கான புள்ளிகளை இப்போவே நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். வாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், என்னென்ன புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத இதை வச்சு நம்ம கணிப்பிட முடியும். இதில் பாருங்கள், அளவுகோல்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் கல்வி, உங்களுடைய கல்வி தரம் என்னங்கிறத அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட வாரவங்க கேட்பாங்க. அதில் பாருங்கள், புள்ளிகள் சுட்டிகள்னு சொன்னால் புள்ளி உங்களுக்கு வழங்கப்படுற பாயிண்ட்ஸ். இதில் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களில் நீங்கள் 5 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், எத்தனை பேராகவும் இருக்கலாம். அந்த குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் எத்தனை பேர் அப்ளிகேஷனில் போட்டிங்களோ அவர்களுடைய கல்வி மட்டத்தை கேட்பாங்க. அதில் நீங்கள் 3 பேரோ அல்லது 2 பேரோ அல்லது 5 பேரோ யார் வந்துடுச்சு ஓலவலுக்கு கீழே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது தரம் 11 கீழே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். படித்து அதாவது ஓலவலுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆதலால் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம் ஓலவலுக்கு 11 தரத்துக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை, அதாவது 5 வயசுல இருந்து 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பாடசாலைக்கு போகலைன்னு சொன்னால் அவங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். அதே மாதிரி அவங்க பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அப்போ நீங்கள் இதில் எத்தனை புள்ளி எடுப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும், இதில் நீங்கள் புள்ளி எடுப்பீங்களா இல்லையான்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், சுகாதாரம், இதில் பாருங்கள், நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், நீண்ட காலமாக சொன்னால் உங்களுக்கு சீனி வரத்தம் இருக்கலாம் அல்லது கேன்சர் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், இப்படி நீண்ட நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். எந்த நோயுமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு சொன்னால் இதுக்கு உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி அங்கவீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள், அதாவது டிசேபிள் இருப்பாங்க, கண் பார்வை இழந்திருப்பாங்க, காது கேட்காம இருப்பாங்க, நடக்க இயலாம இருப்பாங்க, வாய் பேச இயலாம இருப்பாங்க, அவ்வாறு ஏதோ ஒரு அங்கவீனம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் அதுக்கான கொடுப்பனவு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் 1 புள்ளி வழங்கப்படும். அவ்வாறு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டால் நீங்கள் இதில் மதிப்பிட்டுக் கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த 4 இதுக்குள்ளேயும் எத்தனை புள்ளி நீங்கள் எடுத்துட்டீங்கிறத நீங்கள் இப்பவே உங்களுக்கு கல்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பொருளாதார மட்டம், இதை பாருங்கள், மாதாந்த தலைக்குரிய செலவினம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை கேட்பாங்க எப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒருத்தருக்குரிய செலவு, ஒரு நாள் ஒருத்தருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்பாங்க. இதை நீங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல் நினைப்பீங்க எப்படின்னா, நம்ம வர நம்மளோட செலவை கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, அசோஸ்ம கொடுப்பனவு கிடைக்குமாக்கும் அப்படி நீங்கள் நினச்சி என்ன செய்வீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்துடுச்சு அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி எப்படி ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா எங்களுக்கு வேணும் சார், அப்போ நாங்கள் 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாவும் போதாதே அப்படின்னு நிறைய பேர் வந்துடுச்சு ஏற்கனவே சொன்னாங்க. அப்படி சொன்னதனால தான் நிறைய பேருக்கு அசோசம் கொடுப்பனே கிடைக்கல. அவ்வாறு இல்லாமலுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய மாதாந்த தலைக்குரிய செலவினம் வந்துடுச்சு, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் 800 ரூபாவை விட தாண்டி நீங்கள் சொன்னீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்துடுச்சு அசோசம கொடுப்பனவு கிடைக்கிறதுல கேள்விக்குறிதான்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாதாந்த தலைக்குரிய செலவினம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா 30,000 விட நீங்க அசோசம பேர தகுதி தான் இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க உண்மைக்குமா தகுதியான ஆளாக இருந்தா நீங்க உங்களுடைய அசோசம கொடுப்பனவு வந்துடுச்சு செலவு வந்துடுச்சு 30,000 மேற்படாதவாறு நீங்க அவர்களிடம் கூற வேணும். அவ்வாறு கூர்ணிகள் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதில் 1 புள்ளி வழங்கப்படும். 30,000 தாண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இதில் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாதுங்கிறது தயவாக நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் புரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி மாதாந்த தலைக்குரிய வருமானம், ஒருத்தருடைய வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க, அதுவும் வந்துடுச்சு 30,000 விட தாண்டுமாக இருந்தால் உங்களுக்கு அதிலேயும் 1 புள்ளி வழங்கப்பட மாட்டாது. 30,000 விட கீழே நோக்கி இருக்குமே ஆனால் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு இதில் 1 புள்ளி வழங்கப்படும். அதே மாதிரி பாருங்கள், மாதம் ஒன்றுக்கு 60 அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களோட வீட்டில் மின்சார பாவனை வந்துடுச்சு மாதத்துக்கு
60 யூனிட்டையும் விட தாண்டுமே ஆனால் உங்களுக்கு இந்த இதில் ஒரு புள்ளி உங்களுக்கு வழங்கப்பட மாட்டா. 60 விட கீழே இருக்குமே ஆனால் உங்களுடைய மின்சார பட்டியலில் வந்துடுச்சு அலகுகள் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் 60 யூனிட்டையும் விட கீழே பாவிக்கிங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். ஆகவே பாருங்கள், இதில் 3 கேள்வி, இதில் 4 கேள்வி, ஓ நீங்கள் எத்தனை புள்ளி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இப்போவே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது வந்துடுச்சு சொத்து விவரங்கள் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், குடும்ப உறுப்பினருக்கு வாழுகின்ற வீடு மற்றும் காணியின் உரிமை இல்லாதிருத்தல். இப்போ நீங்கள் உங்களோட வீடு சொந்த வீடாக உங்களுடைய பேரில் தான் இருக்குதாங்கிறத அவங்க கேட்பாங்க. அவ்வாறு உங்களுக்கு உங்களோட பேரில் தான் அந்த வீடு இருக்குது ஆனால் இதுக்கு உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அது உங்களோட பேர் இல்லாமலுக்கு வேறொருத்தரோட பேரில் இருக்குமே ஆனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், இது எங்களோட வீடில் நாங்கள் தற்காலிகமாக டெம்பரவரியாக இருக்கோம், தற்காலிகமாக இருக்கோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லணும். அவ்வாறு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் புள்ளி வழங்கப்படும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் ஏனைய வீட்டு உரிமை அல்லது கட்டிடம் ஒன்று இல்லாதிருத்தல். உங்களோட வீட்டு உறுப்பினர்களுக்கு வேறு ஏதாவது வீட்டில் உரிமையோ அல்லது கட்டிடமோ ஏதோ சொத்துக்களோ அதுகள் இல்லாமல் இருக்கணும். அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு இதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. குடும்பத்திற்கு ஆக குறைந்தது பாருங்கள் 0.5 ஏக்கர் பயிர் செய்கை மேட்டின்லாம் காணப்படாமல் உங்களோட வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு 0.5 ஏக்கரில் சரி என்ன செய்யக்கூடாது, ஒரு நிலத்துண்டு கூட அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு இதுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு இதில் புள்ளி வழங்கப்படும். அதே மாதிரி குடும்பத்திற்கு ஆக குறைந்தது 1 ஏக்கர் நெற்செய்கை நிலம் காணப்படாமல் அதை அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது நீங்கள் விவசாய நிலமும் கூட வச்சுருக்கக்கூடாது, அப்படி வச்சுருந்தா உங்களுக்கு இதில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி போக்குவரத்து சாதனமான மோட்டார் சைக்கிளோ அல்லது முச்சக்கர வண்டி, கார், வேன், ஜீப், பஸ் லோரி இப்படியான விஷயங்கள் வந்துடுச்சு உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் உங்களுக்கு அதில் புள்ளி வழங்கப்பட மாட்டா. இல்லைன்னு சொன்னால் இதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு அவங்க தருவாங்க. ஏராளமானவர்களுக்கு வந்துடுச்சு இல்லாமலுக்கு இருக்குன்னு சொல்லியும் வந்தவர்கள் முந்தைய விண்ணப்ப படிவத்தில் போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக அவர்களிடம் வாரவர்களிடம் கூறுங்கள், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோங்கிறத நீங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் உங்களுக்கு மிகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்றையேனும் சொத்தாக கொண்டிராதிருத்தல். உங்களுக்கு சொத்துன்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடா. இவ்வாறு தான் அவங்க கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அவ்வாறு இருக்குமையானால் உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி பொருளாதாரம் சார்பாக ஆக குறைந்தது 1 சொத்தாக மீன்பிடி படகு அல்லது இணைந்த அறுவடை இயந்திரம், சூடடித்தல் இயந்திரம் ஒன்றையனும் கொண்டிராதிருத்தல். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பாயிண்ட்ஸ் தருவாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி பாருங்கள், வாழ்வாதாரம் சார்பாக ஆக குறைந்தது 1 சொத்தாக அதாவது கறவை பசு 5 அல்லது ஆடுகள் 20, கோழிகள் 50, பாத்து 20, தாரா 10 எவற்றையனும் கொண்டிருத்தல். ஆனால் இதில் பாருங்கள், ஏற்கனவே இப்படி ஆடு கோழி வந்துட்டு என்ன 5 கோழி இருந்தாலும் அதற்கு புள்ளி வழங்காமலுக்கும் விடுபட்டவர்களும் இருந்தார்கள். ஆனால் இதில் வந்துடுச்சு இலக்கம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதனால் இது இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு புள்ளி தர மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளி தருவாங்க. அதே மாதிரி பாருங்கள், வீடமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் சில கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த வீடமைப்பை வந்துட்டு உங்களோட வீட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களோட வீடு வந்துடுச்சு எப்படி இருக்குங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஏராளமானவர்களுக்கு வந்துடுச்சு வீடு வந்துடுச்சு கொத்தும் குறையுமாக, அதே மாதிரி குடிசையிலையும் இருந்தவர்களும் அசுஸ்ம கொடுப்பனவும் ஏற்கனவே முதலங்கட்டத்தில் தவற விடப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இது மட்டும் அவங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும், ஏற்கனவே இருக்கிறதில் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போடுபடாமல் விடுபட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். வீடமைப்பை வந்துட்டு லைன் அறை அதாவது வரிசை வீடு முடுக்கும் மடுவம் போன்ற ஏனைய வட்டில் வாழ்தல். நீங்கள் மிகவும் இப்படியான வீட்டு இதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். நிரந்தர சுவர் இல்லாமலுக்கு நிரந்தர தரை இல்லாமலுக்கு நிரந்தர கூரை இல்லாமலுக்கு கொண்ட வாழ்விடம் ஒன்றை கொண்டிராதிருத்தல். அவ்வாறு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஐநூறு சதுர அடிக்கு குறைவான மொத்த தரப்பிரதேசம் என்று சொல
குடிநீரை நீங்கள் குடிப்பீர்களே, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமான குடிநீர் வசதி காணப்படாமா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு வீட்டு அந்த குளோரின் தண்ணி நீங்கள் தண்ணி வந்துடுச்சு கட்டி வந்துடுச்சு பாவிப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. போதிய சுகாதார வேட்பாட்டு வசதி காணப்படாமல் உங்களோட இதில் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலோ அது வைத்திய இதுகளோ இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம், சுட்டி காட்டலாம். அதே மாதிரி மின்சார இணைப்புக்கான வசதியும் காணப்படலைன்னு சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு மின்சாரம் வீட்டில் இல்லாமலுக்கு நீங்கள் விளக்கிலேயோ வேறு ஏதாவது இதில் வசதிகளையோ கொண்டிருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. மாதிரி அவங்களுக்கு உங்கள்கிட்ட இறுதியாக குடும்ப மக்கள் தொகை
குடும்ப மக்கள் தொகை பற்றின கேள்விகள் அவங்க கேட்பாங்க. அதில் வந்துடுச்சு தங்கிவாழும் விகிதம், அதாவது சைவர் தசம் சைவர் தொடக்கம் 14 வயது வரையானவர்களது மற்றும் 65 வயதுடையவர்களது மொத்த எண்ணிக்கையின் கீழ் 15 தொடக்கம் 64 வயதானவர்களின் எண்ணிக்கை சதவீதத்துக்கு அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட தங்கி வாழ்றாக்கள் உங்களோட அம்மாவோ சரி வாப்பாவோ சரி யாரும் தங்கி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை நீங்கள் சுட்டி காட்டுங்க. இதை நீங்கள் சுட்டி காட்டும்போது அவர்களுடைய தேசிய அடையாளத்தை இலக்கத்தை நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஏற்கனவே அசுஸ்மம் கொடுப்பனவு அவர்கள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அசுஸ்மம் கொடுப்பனவு கிடைக்க மாட்டா. ஒருத்தர் இரண்டு விண்ணப்ப படிவம் போட்டிருக்கிறார்னு சொல்லி உங்களுடைய விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்படும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட தங்கி வாழ்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய பெயர்களையும் எண்ணிக்கையுமே மாத்திரமே சொல்ல வேண்டுமே தவிர அவருடைய தேசிய அடையாள இலக்கத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் 5 இலக்கம் காட்டப்பட்டு இரண்டு விண்ணப்ப படிவத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு சுட்டி காட்டப்படும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒற்றை பெற்றோர் குடும்பம் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படும். ஆக பாருங்கள் மொத்தம் 22 கேள்விகள் வந்திருக்கு. 6 தலைப்பில் 22 கேள்விகள் வந்துச்சு கேட்டாங்க. இதில் நீங்கள் ஆக குறைஞ்சது 12 புள்ளியாவது எடுக்கணும். அவ்வாறு நீங்கள் 12 புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 கொடுப்பனவும், 13 அல்லது 14 புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8500 கொடுப்பனவும், அதற்கு மேலே புள்ளிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15000 கொடுப்பனவும் கிடைக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமலுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் அல்லது தனிநபராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பனவில் 60% தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் 5000 தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் 2500 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 15000 ஏற்பட்டியில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் 7500 கொடுப்பனவு கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான கேள்விகள் தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்களது எமது வாட்ஸ்அப்பில் பதிவுகளாக நீங்கள் எம்மன்ற கேள்விகளை கேட்டுக்கொள்ள முடியும். இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு இது தொடர்பாக தர காத்திருக்கிறேன். அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்.